வணக்கம், நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து காய்கின்றோம். தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சர் ஆவார்தான்டா நடிகர் கமலதாசன் தான் வர வேண்டும். ஏனென்றால் அங்கே ஆட்சி புரிஞ்ச தமிழர்கள் எங்களை அங்கே ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள். மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து வடகிழக்கில் வாழ்கிற தமிழர்களின் அரசியல் அவகாசங்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றது. நீதியான அரசியல் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் அங்கே நடிகர் கமலதாசன் வந்தால் நீதியான அரசு எங்களுக்கு கிடைப்பதற்கு எங்கள் கொழும்பு அரசியலுடன் கதைச்சு பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஊழல் மெலிஞ்சி இருக்கின்றது. அந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வருவோம்ன்றால் நடிகர் கமலதாசன் வந்தால் நீதியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கும் கிடைக்கும், வடகிழக்கு தமிழர்களுக்கும் கிடைக்கும் என்று எமது ஆசை. நன்றி, வணக்கம். சீமான் வந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா தமிழ் மக்களுடைய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடிய மாதிரி இருக்கும் சீமான் வந்தால், ஏன்னா மக்களோட மக்களாக செயற்படக்கூடிய ஒரு தமிழ் மகன். அதிமுக வந்தால் நல்லது, அது தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யணும். இந்தியாவின் எலெக்ஷன் படி சரியா அவர் வாக்குறுதியால் வெல்றதுக்கு கமலஹாசன் தான் அதுக்குரிய ஆள். அவர் வந்தால் இந்திய தமிழர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவரால் எங்கள் இலங்கை தமிழருக்கும் ஒரு நல்லொரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நான் மிகவும் இதோடு ஏற்றுக்கிட்டு சொல்கிறேன். நாங்கள் எங்கள் இலங்கை தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து பல யுத்தம் காரணமாக எங்களை இடம் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்ற பொழுது இந்தியா எங்களுக்கு கையை கொடுத்து பல வழிகளில் உதவியை செய்து வந்தது. ஆனால் அது இப்பொழுது சில அரசியல் தலைமை காரணமாக நாங்கள் வெளியிலிருந்து இங்கே சிலங்காக்கு பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் தமிழ் மக்களாகி எங்களுக்கு ஒரு விரிவை ஒரு விமர்சனத்தை தரணும் என்று சொன்னால் கமலஹாசன் என்பவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். கமல்ஹாசன் தென்னிய திரைப்படம் நடிகர் என்றவர்களாலையும் அல்லது மக்களுடைய அபிமான ரசிகர்களுடைய அபிமானம் உள்ளபடியாலையும் அது எங்களுக்கு சில ஆதரவுகளை வழங்கலாம் என எதிர்பார்க்கிறோம். உண்மையிலே எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் எனக்கு அறிந்த வகையில் உண்மையிலே சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழருக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். நான் இனி ஒரு இளம் ஒரு சமுதாயம் ஒன்று ஆட்சி அமைச்சால் மாற்றங்கள் ஏற்படும். என்ன முதல் கருணாநிதிக்கும் ஒரே பாணி தான், ஜெயலலிதாக்கும் ஒரே பாணி தான். இனி இப்போ வந்து இப்போ கமலஹாசன் இல்லை ரஜினிகாந்த் அதில் ஒரு ஆள் ஆட்சி ஒன்று அமைச்சால் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தார் கமலஹாசன். கமலஹாசன் தமிழருக்கு உதவக்கூடிய ஆக்களாக வரணும். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர ஒரு நல்ல தமிழன் வந்தா என்ன சார், மனச்சாட்சி பூர்வமான ஒரு தமிழன் நான் யாரும் நினைக்கல. இப்போ சீமானோ சரி அல்லது ஸ்டான்லி அவ எல்லோரும் மிதிக்கணும், கனிமொழி எல்லோரும் மிதிக்கணும் தான் சரியோ. அவை எல்லோரும் வந்து ஆட்சி அவைண்ட பிரச்சனை தான் அவை பார்க்கணும் இல்லையா. இப்போ சீமானும் வந்து தன்னுடைய தலைமைக்கு வந்தார்னு சொன்னால் அவர் தண்டை பிரச்சனை தான் பார்ப்பார். ஆட்சிக்கு வரவனும் வந்து உண்மையாக சொல்லி வர இல்லை சரிதானே. ஆட்சி என்ற ஒரு அவன் அந்த என்னென்னு சொல்கிறது கைக்குள்ளே இருக்கிற ஒரு தோடம்பழம் மாதிரி தான். அவை உரிச்சு எப்போ சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாது. அவை சொல்லினது தான் தோடம்பழம்னு சொல்லினோம், ஆனால் அவை எப்போ உரிச்சு சாப்பிடணுமோ இல்லை எங்களுக்கு தெரியணும்னு தெரியாது. புது ஆக்களுக்கு கொடுத்து என்னென்னு சொல்கிறது வாகனம் ஓட தெரியாதவனுக்கு கொடுத்தா என்ன செய்வான், எங்கேயும் கொண்டு ஆக்சிடெண்ட் நம்பிடுவான். இப்போ சீமான் வந்து இப்போ எங்களுக்கு தெரிய வந்து 35 வருஷமாக வந்து ஆட்சி என்னென்னு சொல்கிறது அரசியலில் இருக்கிற அவர் கொடுத்தா ஏதோ செய்வார்னு நினைக்கிறேன். செய்தால் நல்லம் தமிழருக்கு, செய்தால் நல்லம் எங்களை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் யாருமே விவசாயிகளுக்காண்டி பாடுபடையில், சீமான் மட்டும்தான் இதென்றாலும் போராட்டம் பண்ணி சொன்னால் சீமான் தான்ன்ற அந்த அவற்ற கட்சி வந்து நம் தமிழர் கட்சி, அது தமிழருக்காண்டி வந்தார்னு சொன்னால் ஏதாச்சும் செய்வார், ஏழைகளுக்காக செய்வார்.